கலவரத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். வீடுகளை இழந்தவர்கள் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முகாம்களின் கள நிலவரம் தொடர்பாகவும் விளக்கமளிக்க மணிப்பூர் அரசுக்கு உத்தரவு. மணிப்பூர் மாநிலத்தின் நிலைமை முன்னேற்றம் அடைந்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தகவல். உள்ளூர் காவலர்கள் தவிர மணிப்பூர் ரைபிள்ஸ் படை, அதிரடிப்படை, ராணுவம் உள்ளிட்டோரும் குவிக்கப்பட்டிருப்பதாக விளக்கம். பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் நடைபெறும் தேதியில் மாற்றம். ஜூலை 17-18 ஆகிய தேதிகளில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு பாட்னா கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளுக்கு காங்கிரஸ் அழைப்பு. குழந்தையின் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் பெற்றோரிடம் செவ்வாய்க்கிழமை விசாரணை நடத்த மருத்துவக்குழு நோட்டீஸ். சம்பவத்தன்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல் நிலையத்தில் குழந்தையின் பெற்றோர் புகார். வழக்கமான உடற் பரிசோதனைக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. நாளை காலை வீடு திரும்புவார் என மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங்கை சந்திக்க டெல்லி செல்கிறார் அமைச்சர் துரைமுருகன். காவிரி மேலாண்மை வாரிய அதிகாரிகளையும் சந்தித்து தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க உள்ளதாக தகவல். காவிரி நீர் திறப்பது குறித்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாரின் கருத்துக்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. டெல்டா காரன் என மார்த்தட்டி கொண்டு டெல்டா மக்களின் உரிமைகள் பறிபோகும்போது வாய்மூடி இருப்பது நியாயமா என கேள்வி. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸையோ துணை முதலமைச்சர் சிவகுமாரையோ கண்டிக்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனமில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் கர்நாடகா சென்று திரும்பும்போது கோபேக் ஸ்டாலின் என கருப்பு பலூன் விடப்போவதாக தகவல். ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிற்போம், கருப்பு பலூன் விடுவோம், அவர் திரும்பி வரும் பொழுது அனைவரும் வீதியில் நிற்போம், என்னையும் உட்பட நான் இங்கே வந்து நிற்பேன். சென்னையில் நாளை முதல் மொத்தம் 82 நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை. அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு. வலது கை அகற்றப்பட்ட 1.5 வயது குழந்தையின் சிகிச்சை விவரங்களை மூடி மறைக்க முயற்சிகள் நடப்பதாக தாய் குற்றச்சாட்டு. குழந்தைக்கு உடல்நல பாதிப்பு இருந்ததாக சொல்லி தாங்கள் செய்த தவறை மறைக்க பார்ப்பதாகவும் பேட்டி. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பண்ணின தப்ப என் பிள்ளையில உள்ள ஏதோ கோளாறு இருக்கு, கோளாறு இருக்கு, பச்சையா பூசி மொழுகுறாங்க சார். டாக்டரையும் செவிலியரையும் காப்பாத்துறதுக்கு சொல்றாங்க. குழந்தையின் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் சிகிச்சையில் தவறு இருக்கிறதா என்று பெற்றோர் விரும்பும் மருத்துவரின் பரிசோதனைக்கு உட்படுத்தலாம். ஏதேனும் தவறு இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என குழந்தையை பார்த்த பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. நீங்கள் சொல்லுகிற ஒரு உயர் மருத்துவரை என்னிடத்தில் சொல்லுங்கள், அவரையே நான் வரவழைத்து செகண்ட் ஒப்பீனியனை பெற்று உங்களுக்கு தருகிறேன், அப்போதாவது உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கொள்ள. செங்கல்பட்டில் பேருந்து நிலையம் அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தை ஆய்வு செய்த அமைச்சர்களை முற்றுகையிட முயற்சி. அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியவர்கள் மறியல் செய்த போது குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற போலீசார். வாடகைக்கு குடியிருந்த வீட்டை தன்னுடைய வீடு போல லீஸுக்கு விடுவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்துவிட்டு புதுச்சேரியில் பதுங்கியிருந்த நபர் கைது. சர்வதேச மனித உரிமை ஆணைய அமைப்பின் குற்ற எதிர்ப்பு செயலாளர் என தனது காரில் போலியாக விளம்பர பலகை பொறுத்து இருந்ததும் அம்பலம். சென்னை மெட்ரோ ரயில் சேவையை ஜூன் மாதத்தில் 74 லட்சம் பேர் பயன்படுத்தி பயணித்ததாக தகவல். சேவை துவங்கிய 9 ஆண்டுகளில் ஒரே மாதத்தில் அதிகபட்ச பயணம் இதுதான் எனவும் மெட்ரோ விளக்கம். தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் அமைச்சர் கீதா ஜீவனின் ஆதரவாளர்கள் டிக்கெட் எடுக்காமல் மாமன்னன் படம் பார்க்க சென்று ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்ததாக புகார். திரையரங்கு உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் விசாரணைக்கு சென்ற போலீசாரிடமும் வாக்குவாதம்.
திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களை மடக்கி லஞ்சம் கேட்ட உதவி ஆய்வாளர். கொடுக்க மறுத்து வாக்குவாதம் செய்த இளைஞரை ஆபாசமாக பேசி மிரட்டிய காட்சிகள். சும்மா வந்து தொல்லை பண்ணி வச்சுக்கேன். சாதிய அடக்குமுறைகளும் ஏற்றத்தாழ்வும் திமுக மட்டுமல்ல, எந்த கட்சிக்குள் இருந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும். மாமன்னன் படம் தொடர்பாக இயக்குனர் ப. ரஞ்சித்தின் கருத்துக்கு நன்றி தெரிவித்து நடிகரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பதில். நீலகிரிக்கு 4 கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதையடுத்து அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை. அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள 283 இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பேட்டி.